சிலுவையில் சிதறிய செந்நீர் துளிகளில் ஐந்தாவது. நான் தாகமாயிருக்கிறேன். யோவான் அச்செய்தி 19:28. முந்தின நாள் இரவு கைது செய்யப்பட்ட இயேசு உடல் முழுவதிலும் புண்களால் நெருக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். இரவு முழுவதும் கட்டி வைத்து அடிக்கப்படுகிறார். தன்னந்தர்மியாக தொங்க விடப்படுகிறார். தர தரவென்று இழுத்து செல்லப்படுகிறார். இதோ அந்த உடலில் இருக்கின்ற நீரெல்லாம் வற்றி போகின்ற அளவுக்கு அடிக்கப்படுகிறார். தசை நார்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. கிழிக்கப்பட்ட தசைகளோடு மேலே ஆடைகள் போர்த்தப்பட்டு தெருக்களிலே பாரமான சிலுவைகளை சுமந்து கொண்டு செல்லுகிறார். உடலின் களைப்பு உச்சத்தை எட்டுகிறது. கூர்மையான ஆடைகளால் கை கால்கள் தொலைக்கப்பட்டு விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவே சிலுவையில் தொங்க விடப்படுகிறார். இப்படி தொங்கவிடப்பட்டு ஐந்தாவது வார்த்தைகளாக சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று. நற்செய்தியாளன் மிக அழகாக குறிப்பிடுவார், அவரின் தாகத்திற்கு காரணம் மறை நூட்களை நிறைவேற்றுவது. அவரின் தாகத்திற்கு காரணம் இறை தந்தையின் சிற்றத்தை நிறைவேற்றுவது. அவரின் தாகத்திற்கு காரணம் உங்களையும் என்னையும் மீட்பது. நான் தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகின்ற அவரின் வலியை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உங்களில் ஒவ்வொருவரும் தாகத்தை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், அந்த தாகத்தின் வலியை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், நான் தாகமாயிருக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஆயிரம் தான் பாடம் எடுத்தாலும், தாகத்தை பற்றி ஆயிரம் தான் கூறினாலும், தாகத்தை முழுமையாக மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அதாவது நான் 10வது படிக்கும் போது, அந்த 10வது தேர்வு முடிச்சுட்டு லீவுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு போகிறேன். அங்கே ஊருக்கு வந்து போகும்போது ஒரு பொட்டல் காடான ஒரு பகுதி, அது நடந்து தான் இன்னொரு இடத்துக்கு நான் போகணும். அப்படி போகும்போது பயங்கர தாகம் எடுத்துச்சு. சுற்றி ஒன்றும் கிடையாது. தன்னன் தனிமையாக நான் நடந்து போனேன். போயிட்டு அந்த இடத்துல சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தக்கப்புறம்தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே ஒரு மயக்கம், வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு நிலையை நான் அனுபவித்தேன். தாகம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கும். தாகம் உங்கள் வாழ்க்கையின் எல்லைக்கே உங்களை கொண்டு சென்று விடும். ஏன் இயேசு அந்த ஒரு நிலையிலும் சாக போகிற நிலையிலும் தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். இதோ கடவுள் கூறியபடியே அனைத்தையும் அவர் செய்து முடிக்கிறார். ஆனால் இறைவசனம் மிக அழகாக கூறுகிறது, அனைத்தையும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவருடைய தாகம் யாரை பொறுத்தது? இதோ அந்த தாகத்திற்கு புளித்த திராட்சை ரசத்தையே அவர்கள் கொடுக்கிறார்கள். குடித்து விட்டு தலை சாய்த்து ஆவியை ஒப்படைக்கிறார் பெரும் கூக்குரலிட்டு. இயேசு கிறிஸ்து புனித பௌஸ்தினா கோவல்ஸ்கா என்ற ஒரு புனிதைக்கு இறை இறக்கத்தின் பக்தியை குறித்து கூறும்போது தனது பாடுகளை குறித்து கூறுகிறார். அப்படி அவர் கூறும்போது இவ்வாறு சொல்லுவார், இதோ எனது உடம்பின் ஒவ்வொரு துளியிலுமே நான் அந்த ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருந்தேன். முற்காலத்து ஆன்மாக்களாக இருந்தாலும், எதிர்காலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களாக இருந்தாலும், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும், இதோ இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்களை யோசித்து பார்த்தார். இதோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கூறும்போது, இதோ அந்த ஆன்மாக்களை நினைத்துத்தான் கூறுகிறார். இதோ எனது கடைசி துளி ரத்தமும் அந்த ஆன்மாக்களுக்காக, இதோ எனது கடைசி மூச்சும் அந்த ஆன்மாக்களுக்காக, இதோ அவர்களின் மீட்பே, இதோ எனது தாகம் என்று இயேசு கூறுகிறார். தாகமாக இருக்கிறேன் என்று. அன்பிற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறை நாம் தண்ணீர் பற்றாக்குறையினால் தாகமாக இருக்கும் போதும், இதோ நமது உடலிலே நீர் சத்தானது வற்றி போகும் போதும், இதோ அந்த தாகத்தை நாம் உணர்ந்திருப்போம். அந்த தாகத்தின் வெளிப்பாடு தான் அன்றைக்கு இயேசுவின் உடலிலே ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை. நம்முடைய உடலிலே நாம் எப்படி அந்த ஒரு வேட்கையை சுமக்கப் போகிறோம்? இயேசு சுமந்த அந்த வேட்கை இதோ நமக்கு இன்று மீட்பை கொடுக்கிறது. நாம் அந்த வேட்கையை சுமக்கப் போகிறோமே, நாம் எப்படி அதனை நினைவாக்கப் போகிறோம்? இது நாம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு சில வழிகளிலே இதோ அந்த தாகத்தை நாம் தீர்க்க முயற்சி செய்வோம். அதில் முதல் முக்கியமான வழி, இயேசுவின் இறை சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது. அப்படி நாம் செய்யும் போது, இதோ அன்றைக்கு இயேசுக்கு கொடுத்த அந்த துன்பத்திலிருந்து நாம் ஒரு பகுதியாவது நாம் ஆறுதலை கொடுப்போம். இரண்டாவதாக, இதோ இயேசுவுக்கு அன்றைக்கு வேதனை வந்ததற்கான முக்கிய காரணம், இதோ தங்கள் உடல்களிலே தூய்மை இல்லாத ஆன்மாக்கள். இப்படித்தான் அவர் பௌஸ்தினா என்ற புனித இடத்திலே கூறுகிறார். அப்போ நம்முடைய வாழ்விலே நாம் தூய்மையாக இருக்கும் போது, நம் உடலுக்கு எதிராக பாவங்களுக்கு எதிராக நாம் உடலுக்கு எதிராக நாம் செயல்படாமல், உடலுக்கு எதிராக பாவங்களை செய்யாமல், இதோ நமது மாசின்மையை கடவுளுக்கு முன்பாக நாம் காத்து கொள்ளும் போது, இதோ நாமும் இயேசுவை தாகத்தை தீர்க்கும் மக்களாக இருக்கிறோம். இதோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறுவது ஆன்மாக்களின் தாகத்தை, இதோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறுவது பாவிகளின் மனமாற்றத்தை நோக்கி.
இதோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறுவது, மகனே மகளே இதோ நான் உனக்காக நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேனே, இதோ எனது வேதனையை பார்த்து நீ மனம் மாற மாட்டாயா, இதோ எனது வழியை பார்த்து நீ என்னிடம் திரும்பி வர மாட்டாயா, உனக்காகத்தானே இந்த பாடுகள், உனக்காகத்தானே இந்த கஷ்டங்கள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்விலே அரவணைப்போம். எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வை இயேசுவுக்காக மாற்றி அமைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வை இயேசு துன்பப்பட போகிறார் என்பதற்காக சீர்படுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் இயேசுவின் தாகத்தை தீர்க்கும் அந்த ஒரு துணி நீராக இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவின் தாகத்தை தீர்க்கும் அந்த ஒரு துளி நீராக இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வால் இயேசுவின் தாகம் தீர்க்கும் அவரின் அன்பு பிள்ளைகளாக, அன்பு உறவுகளாக வாழ்வோம். இறைவன் இந்த தவக்காலத்தில் நம்முடைய தவ முயற்சிகளாலே இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக அளிப்பாராக. ஆமென்.